வாழ்க்கையை தரமா வாழ்ந்து காட்டுது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நீ எதுவுமே செய்ய முடியாது. தியேட்டர் லேப்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன், புக்கை எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், அது எப்படி தரமா மாத்திக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், புக்கில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். How to make a better tuning, not only cinema, in real life also. யார் சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு? அது எந்த புக்கில் இருக்கு? எந்த ஆசிரியர்கிட்ட இருக்கு? எங்க இல்லை? ஏன்னா யாருக்கும் பொறுப்பு இல்லை. உங்ககிட்ட இந்த பணத்தை புடுங்கின மட்டும் போதுன்னு தான் இருக்கு. ஒரு பயங்கரமான இமேஜினேட் காட்டுறதெல்லாம் இருக்கு. ஒரு சினிமா டைரக்டர் சினிமா காரணம் கொண்டு வந்து ஃபேம் காட்டிட்டு இளைஞர் ஏமாத்தலான்ற ஒரு எண்ணம் இருக்கு அவனுக்காக. பட் நான் உங்களுக்காக, இந்த சமூகத்துக்காக, இது வேற அது வேற. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு டைரக்டர் பார்த்தாலும் ஒரு ஹீரோ பார்த்தாலே அப்போ இவங்கெல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க, இங்க போன நானும் அந்த மாதிரி ஆயிடுவேன். எவ்வளவு முட்டாள்தன மாதிரி எண்ணம் பாருங்க. அவ்வளவு சீப்பஸ்ட் கிரேசி ஆட்டிடியூட் எப்படி வரலாம் ஒரு இளைஞனுக்கு? விளம்பரத்துக்காக வச்சிருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு கிளாஸுக்கு போறது கிடையாது, அவர் அங்க இருந்தவரும் கிடையாது. நட்புக்கு வரலாம், பட் அது ட்ரூத் இல்லை. ட்ரூத் இல்ல. அது கம் டு தி பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இட், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் யூ ஹேவ். ஓகே, நிஜ வாழ்க்கையில ஃபேண்டஸியை நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இங்கிருந்து இங்கிருந்து தான் செயலில் தான் நீ வந்து ஃபேண்டஸி பார்க்க முடியும். ரோடு ஓரமாக காய்கறி விற்கிறவங்க பூ விற்கிறவங்க பாருங்க, அப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க செயலில் ஒரு வருஷம் போன ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு காதலெல்லாம் கோல்டு தொங்குது, கழுத்துலாம் கோல்டு தொங்குது, நல்ல கோல்டு தொங்குது, தவமாக இருந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, லைஃப் போயிட்டுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. உழைக்காமல் இங்கே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவன் அங்கேயே சும்மா கிடக்கிறான். அதனால வந்து நிஜ வாழ்க்கையில் வந்து ஓவர் கற்பனை தேவையில்லை. நிஜ வாழ்க்கையில் வந்து வேண்டியது வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ். அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜையே நீ டியூன் பண்ணிக்கணும்னா ஒரு எழுத்தாளர்கள் எழுதி வச்சிருக்கிறான், படிச்சா நீ சீக்கிரமா முன்னேறலாம், பெட்டர் லைஃப். புரியுதுங்களா? தட் இஸ் த தியேட்டர் லேப். லேட்டானாலும் பரவாயில்லை, ஆனால் நீ பெஸ்ட் ஆகணும். புரியுதுங்களா? Think yourself, then you'll get it.